हेलो गाइस वेलकम बैक टू टुडे स्पेशल चैनल இன்னைக்கு நம்ம வீடியோல காரவடையும் இஞ்சி டீயும் தான் பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு இப்ப வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு கப் அரிசி அதுல பாதி அளவு உளுந்து போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க இல்லனா நீங்க இட்லி மாவு அரைப்பீங்கல அதுலயே இது பண்ணலாம் ஆனா ஆட்டன உடனே செய்யணும் இல்லனா புளிச்சிரும் அதனால ரெண்டு மெத்தட் இருக்கு உங்களுக்கு எது ஈஸியா அந்த மெத்தட்ல பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதல போட்டுக்கிறேன் இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து கேசரி பவுடர் சேர்த்திருக்கேன் ஃபுட் கலர் உங்களுக்கு இது வேணானா ஒயிட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லனா விட்டுருங்க ஃபுல்லா நல்லா கலர் ஆகற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நான் mix பண்ணிட்டேன் பாருங்க இது எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நான் எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் போட்டு எடுத்துறலாம் பாருங்க நான் கரண்டி வச்சு தான் யூஸ் பண்றேன் ஒவ்வொரு கரண்டியா போட்டுடுங்க ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுட்டே இருங்க அப்பதான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் எடுத்துறலாம் ஓரளவு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு இப்ப பாருங்க எடுத்துட்டேன் எவ்வளவு பஃபன்ட் இருக்கு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் செகண்ட் பேட்ச் போட்டுருக்கேன் இது இது லாஸ்ட் ரவுண்ட் பாருங்க நான் கொஞ்சமாவது தான் எடுத்துர்க்கேன் அதுலயே எனக்கு 10 வடைக்கிட்ட வந்துருச்சு இப்ப லாஸ்ட் வந்து நான் கருவேப்பிலை போட்டு எடுக்கிறேன் ஃபைனல் டச்சுக்காக அவ்வளவுதாங்க நம்மளோட காரவடை ரெடி பெஞ்சி டீ செய்யலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டுருக்கேன் கொஞ்சம் அளவு பட்டை எடுத்துருக்கேன் ஓ இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கேன் நான் 3 பேருக்கு தான் போட போறேன் அதனால கம்மியா எடுத்துருக்கேன் நீங்க நிறைய போட்றீங்கனா அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இத நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அடுப்புல சட்டி வச்சு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் டீ போடுறதுக்கு இப்போ 2 டீஸ்பூன் டீ தூள் போடுறேன் நம்ம தட்டி வச்சிருந்தோம்ல அதை இதுல ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு கொதிக்கிறதுல தான் இருக்கு நல்லா டீ நல்லா டார்க்கா அந்த இஞ்சி ஃப்ளேவர்லாம் உள்ள இறங்கும் அதனால பால் ஊத்துறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நான் சீனி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் 3 டீஸ்பூன் சீனி போடுறேன் சீனி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம பால் ஆட் பண்ணிடலாம் பாருங்க நான் பால் ஆட் பண்ணிட்டேன் நல்லா கொதிச்சதும் நம்ம டீ ரெடி ஆயிரும் அவ்வளோதான் பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு அவ்வளோதான் நம்ம இஞ்சி டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டுடே ஸ்பெஷல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்